ஓம் சாய்ராம். நம்ம சாய்பாபா உபயோகப்படுத்திய பொருள்கள், நம்ம சாய்பாபாவோட கஃபனி, இது எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா சாய் பக்தர்களுக்குமே ஆசையாக இருக்கும். நம்ம எல்லாரும் ஷிரடி போனோம் அப்படின்னா தீக்ஷித் வாடார நம்ம சாய்பாபா உபயோகப்படுத்திய பொருள்கள், சாய்பாபாவோட கஃபனி எல்லாத்தையுமே பார்த்து நம்ம தரிசனம் பண்ணலாம். இப்போ நம்ம சாய் பக்தர்கள் நிறைய பேர் ஷிரடி போக முடியாதவங்க இருக்காங்க. பாபாவோட கஃபனி, பாபா உபயோகப்படுத்திய பொருள்கள், பாபா கொடுத்த காயின், இதெல்லாம் தரிசனம் பண்ணணும்னு நிறைய பேருக்கு ஆசையாக இருக்கும். இவங்க எல்லாரோட ஆவலையும் பூர்த்தி பண்ணுறது விதமாக சென்னைக்கு சாய்பாபாவோட கஃபனி, பாபா கொடுத்த காயினை எடுத்துகிட்டு வர்றாங்க, நம்மளோட பக்தர்களோட தரிசனத்திருக்காங்க. இது யார் எடுத்துகிட்டு வர்றாங்க, எங்கே எடுத்துகிட்டு வராங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். எனக்கு போன வாரத்தில் ஒரு வீடியோ அனுப்பிச்சிருந்தாங்க, கனடாலேருந்து ஒரு சாய்ராம் அனுப்பிச்சிருந்தாங்க. நான் அந்த வீடியோ பார்த்த உடனே நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், சாய்ராம் இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு தான் அவங்கக்கிட்ட கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இது கோயில் இல்லைம்மா, ஒரு சாய் பக்தை அவங்களோட வீடையே சாய்பாபாவுக்காக மாற்றி ரொம்ப அழகாக பூஜை பண்ணி சேவை செஞ்சுட்டு வர்றாங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, இப்படி ஒரு சாய் பக்தி வீடையே கோயிலாக மாற்றிருக்காங்களே அப்படின்னு சொல்லி உடனே அவங்கக்கிட்ட பேசணும் சாய்ராம் அப்படின்னு கேட்டேன். அவங்கக்கிட்ட பேசுகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அப்போ அவங்க நிறைய பாபாவோட அற்புதங்கள் ஷேர் பண்ணாங்க. அவங்க வீட்டில் இருக்க சாய்பாபாவோட பேர் பார்த்திங்கன்னா வைத்திய சாய். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம சாய்பாபா நம்ம உடல் மன நோய்களை அவ்வளோ அழகாக தீர்த்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த சாய்ராம் அதே மாதிரி அவங்க வீட்டில் உள்ள பாபாவுக்கு வைத்திய சாயின் பேர் வச்சுருக்காங்க. இங்கே நிறைய பக்தர்களோட நிறைய நோய்களை இந்த சாய்பாபா தீர்த்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ சமீபமாக அவங்களுக்கு நடந்த ஒரு அற்புதங்களை கூட நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பொங்கலுக்கு ஷிரடி போகிற மாதிரி ஒரு பாக்கியம் இவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஷிரடி போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு கனவுல இவங்க தோளில் பாபாவோட கஃபனி படுற மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கு. இவங்களுக்கு என்னன்னே புரியல, என்ன இப்படி ஒரு கனவு வந்திருக்கே அப்படின்னு நினச்சிட்டு ஷிரடி போயிருக்காங்க. ஷிரடி போனோடனே நம்ம சாய்பாபாவோட கஃபனி மகள்சபதி வீட்டில் இருக்கு இல்லையா, நிறைய சாய் பக்தர்கள் தரிசனம் பண்ணியிருப்பாங்க. அந்த கஃபனியை இவங்க பார்க்குற பாக்கியம் கிடைச்சிருக்கு. அதே கஃபனியை இவங்க தொட்டு பார்க்குற பாக்கியமும் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. மிகப்பெரிய ஒரு அற்புதம், பாபாவோட கஃபனியை தொட்டு பார்க்குற பாக்கியம் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி ஷிரடி போகிறதுக்கு முன்னாடி அதை அறிவுறுத்தியிருக்காங்க நம்ம சாய்பாபா. எவ்வளோ பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா. இந்த சாய்ராம் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லும் போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, எப்படியெல்லாம் பாபா அற்புதங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதே திருப்பி இந்த சாய்ராம் சொன்னாங்க, பிப்ரவரி 15ஆம் தேதி இதே மகள்சபதி குடும்பத்தினர் 4வது ஜென்ரேஷன் பாபாவோட கஃபனி 1902வது வருஷம் பாபா உபயோகப்படுத்தின கஃபனியை இன்னும் பத்திரமாக வச்சுருக்காங்க. அந்த கஃபனியை நம்ம சாய் பக்தர்களுக்காக எங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றாங்க அப்படின்னு இவங்க சொன்னாங்க. அதாவது சென்னையில் ஸ்ரீ வைத்திய சாய் இல்லம் இவங்களோட வீட்டுக்கு நம்மளோட சாய்பாபாவை கஃபனியை மகள்சபதியோட 4வது ஜென்ரேஷன் எடுத்துகிட்டு வர்றாங்க. எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள். பாபாவோட கஃபனியோடு சேர்த்து பாபா கொடுத்த காயினும் எடுத்துகிட்டு வர்றாங்க நம்ம சாய் பக்தர்களோட தரிசனத்திற்காக. இதை நம்ம சாய் பக்தர்கள் நிறையா பேர் சிருடி போக முடியலை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். நீங்கள் சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா ஸ்ரீ வைத்தியசாய இல்லத்திற்கு பிப்ரவரி 15ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு போனீங்க அப்படின்னா மகள்சபதியோட 4வது ஜென்ரேஷனை பார்த்து அவங்க கொண்டு வந்திருக்க அந்த கஃபனியை நீங்கள் தரிசனம் பண்ணுற ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். வர 15ஆம் தேதி காலையில் 11 மணிலேருந்து மதியானம் 2 மணி வரைக்கும் ஸ்ரீ வைத்தியசாய இல்லத்தில் இந்த கஃபனி சாய் பக்தர்களின் தரிசனத்திற்காக வைக்கப்படும். நீங்கள் போய் பார்த்து பாபாவோட ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோங்க. இவங்க பேர் வந்து மாயாதேவி. இவங்க சென்னையில் விருகம்பாக்கத்தில் இருக்காங்க. இவங்களோட டீட்டெயில்ஸ், இவங்களோட ஃபோன் நம்பர் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, பயன்படுத்திக்கோங்க. நம்ம சாய்பாபாவோட கஃபனியை போய் பார்த்து தரிசனம் பண்ணிக்கோங்க. பாபாவை நம்புவோம், பாபாவுடன் இணைந்திருப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.